ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஏ டு ஜெட் வித் அனி. நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரெசிபி அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் தான் சமைக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் யாரும் பயந்துட வேண்டாம். ஆக்சுவலாக அம்மா தான் சமைக்க போகிறாங்க, அதை எடுத்து நான் போடுறேன், அவ்வளோதான். மீன் தப்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நாம் இந்த மீன் தப்பு செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு நெல்லிக்காய் சைஸில் கரைச்சி வச்சுக்கிட்ட புளி, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகா, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் கொத்தமல்லி, 2 குழிக்கரண்டி எண்ணெய், அப்புறம் தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சது மீடியம் சைஸில் 4, 1/2 கிலோ சின்ன வெங்காயம், அதுவும் நல்லா பொடி பொடியாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மீனை நல்லா சுத்தமாக கழுவி 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிரட்டி அதோட மசாலா வந்து மீனில் இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரிட்ஜில் 20 நிமிஷம் வச்சு எடுத்துக்கணும். அடுப்பில் கடாய் வச்சு கடாய் நல்லா காஞ்சதும் அதில் அந்த 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அது நல்லா காயணும். காஞ்சதும் நறுக்கி வச்ச பச்சை மிளகா ஒன்று அது சேர்த்து நல்லா பச்சை மிளகா பொரியணும். பச்சை மிளகா நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதை நல்லா வணக்கி விட்டுக்கணும். இது ஏன் நம்ம 1 டீஸ்பூன் போடுறோன்னா, ஆல்ரெடி மீனில் வந்து நம்ம மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் சேர்த்து தான் பரட்டி வச்சுருக்கோம். இதில் அதிகமாக போச்சுன்னா காரம் ஜாஸ்தி ஆகிடும். இப்போது நம்ம நறுக்கி வச்ச அந்த சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது ரொம்ப வணங்க தேவையில்லை, ஓரளவுக்கு பாதி வெந்தா போதும் அந்த வெங்காயம். இப்போது இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ ஆல்ரெடி நறுக்கி வச்சுருக்க தக்காளியை இதில் சேர்த்துக்கணும். சேர்த்து அதையும் நல்லா கலரி விட்டு இப்போது இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். ஏன்னா ஆல்ரெடி மீனில் உப்பு போட்டு தான் பரட்டி வச்சுருக்கோம். இந்த மசாலாவுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும். சேர்த்து நல்லா கலரி விட்டுக்குங்க. இப்போது தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லி தலையும் சேர்த்து ஒரு கலரு கலரிக்குங்க. கலரிட்டு ஏற்கனவே நம்ம பரட்டி வச்சுருக்க மீனை ஒன்றா உள்ளே சேர்த்தணும். இப்போது அடியில் இருக்க மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மீன் மேலே போட்டுவிடணும் இந்த மாதிரி. ஏன்னா அப்போ தான் மசாலா நல்லா மீனில் இறங்கும். இப்படி ஃபுல்லாக மசாலாலாம் எடுத்து மீன் மேலே போட்டுக்குங்க. இப்போது 1-5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் கடாயை. மூடிட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி மீனை உடஞ்சிராமல் மெதுவாக திருப்பி போடலாம். திருப்பி போட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடணும். இதைய மறுபடியும் 5 நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி மீனை திரும்பவும் உடையாமல் மெதுவாக திருப்பி போட்டுக்கணும்.
மீனை ஃபுல்லாக திருப்பிட்டு இந்த தடவை மூடியை லைட்டாக ஓரத்தில் ஓப்பன் ஆன மாதிரி மூடி வைக்கணும். அப்போ தான் தண்ணி சீக்கிரம் சுண்டி கிரேவி நல்லா டைட் ஆகும். நம்ம அதை சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி இப்போ மீன் நல்லா ஃபுல்லாக வெந்திருக்கும். மறுபடியும் ஒரு பரட்டு பரட்டி விட்டு, ஆனால் ஒவ்வொரு தடவையும் கவனமாக அந்த மீன் உடஞ்சிராமல் பரட்டணும். அதைய நல்லா கிளறிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி பவுலில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், மீன் தப்பு ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாப்பாடு எல்லாத்துக்கூடையும் செம்ம மேட்சாக இருக்கும். ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.